ஓகே நண்பா, ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண ஒரு பெரிய அப்டேட்லேருந்து ஸோ நம்ம வந்து வரப்போகிற சம்மர் ஸ்லாமில் ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் கார்னர் மெக்ரெகருக்கான மேட்ச் வந்து பார்க்க போகிறோமா. ஏன்னா ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா கார்னர் வந்து டீஸ் பண்ணியிருக்காரு. டீஸ் என்ன, அவரே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்லி காலில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ட்வீட் போடுறாங்க, அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் வந்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் தேர்ஸ் ஒன்லி ஒன் சாம்ப் சாம்ப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து டேக் பண்ணி வச்சிருக்காரு. அண்ட் ரெண்டாவது ட்வீட்டில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பவுலேமன் வந்து சூப்ளெக்ஸ் கொடுக்க போகிறாரு, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ ட்வீட் போட்டிருக்காரு. அண்ட் மூணாவது ட்வீட்டில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு, ஸோ சம்மர் ஸ்லாமில் வந்து நான் ஒரு அண்ட் நான் வந்து பவுலேமன் அண்ட் ரோமன் ரீன்ஸ் வந்து அடிப்பேன் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. பொழப்பன் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ தன்னோட டபிள்யூடபிள்யூட டெபிட் பண்ண வந்து டீஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இது வந்து ரூமர்ஸோ அப்டேட்லாம் கிடையாது, இது வந்து அவரோட ட்வீட்டு. அவரும் பார்த்தீங்கன்னா தன்னோட அஃபிஷியல் அக்கௌண்ட்டில் வந்து இதெல்லாம் ட்வீட் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா வந்து டிலேட்டோ பண்ணுறாரு இதெல்லாம். கண்டிப்பாக இந்த கேள்வி நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டே ஆகணும். ஸோ அப்படி இந்த மேட்ச் வந்து நடக்குதுன்னா இந்த மேட்ச்சில் வந்து யார் ஜெயிப்பா? ஏன்னா கார்னர், ஏன்னா நீங்கள் வந்து யூஎஃப்சியில் கார்னரை வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அவரோட ஆட்டிடியூட் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். லிட்டர்லி மேட்ச் வந்து நடக்குதுன்னா அவர் வந்து ரோமன் கிட்ட தோக்க மாட்டார், அவர் வந்து டபிள்யூடபிள்யூ கிட்ட சொல்லிடுவார் நான் வந்து தோக்க மாட்டேன். ஸோ லிட்டரலி இந்த மேட்ச் வந்து நடக்குதுன்னா ரொம்ப வந்து ஹார்டாக இருக்கும். அதே ரீசெண்ட்லி அவர் வந்து ஒரு வகையில் டீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து வரப்போ சம்மர் ஸ்லாமில் ரோமன் கூட மேட்ச் பண்ணலாம். அண்ட் மேபி அவர் வந்து மேபி டபிள்யூடபிள்யூயில் வந்து கூட சீட்டில் டெபிட் பண்ணலாம். ஸோ இந்த மேட்ச் வந்து நீங்கள் பார்க்க விரும்புறீங்களா இல்லைன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் யார் ஜெயிப்பாங்கன்னு. அண்ட் நண்பா, இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட ஜட்மெண்ட் டே பற்றி. ஸோ கரண்ட்லி டபிள்யூடபிள்யூயில் வந்து பிரல்லைன் கப்பல் ஒரு ஃபேக்ஷன் கெத்தாக இருக்குன்னு அது வந்து கண்டிப்பாக நம்மளோட ஜட்மெண்ட் டே தான். அண்ட் இப்போ வந்து ரீசென்ட்லி என்ன அப்டேட் வந்து தெரிய வந்திருக்குன்னா இந்த ஜட்மெண்ட் டே டீமில் பார்த்தீங்கன்னா இன்னொரு புது மெம்பர் வந்து ஆட் ஆகலாம். அண்ட் அந்த புது மெம்பர் வந்து யாருன்னு சொல்லப்படுதுன்னா, ஸோ என்எக்ஸ்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜேடி வந்து டிராஃப்ட் ஆயிருக்காரு மெயின் ராஸ்டருக்கு. அண்ட் இங்கே வந்து சொல்லப்படுது ஸோ ஜேடி பார்த்தீங்கன்னா, ஸோ ஜேடி பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட் டேயோட நியூ மெம்பராக இருப்பாங்கன்னு இது வந்து கன்ஃபார்ம் கிடையாது. பட் ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து சொல்லப்படுது ஸோ ஜேடி, ஸோ ஜேடியை நீங்கள் வந்து ஜட்மெண்ட் டேயோட ஒரு புது மெம்பராக வந்து பார்க்கலாம். அண்ட் நண்பா, இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட சால்வர் ஃபேர் பற்றி. ஸோ ரீசென்ட்லி வந்து சால்வர் ஃபேர் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லைக் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக வந்து ஆகணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. சேம் லைக் வந்து நம்மளோட ராக் ஜான்சனை வந்து எப்படி வந்து டபிள்யூல வந்து ஒரு பெரிய ஸ்டாராக இருந்து அவங்க வந்து ஹாலிவுட்டில் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக இருக்காங்க. மெயின் ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டாராக வந்து இருக்காங்க. ஸோ இதேமாரி வந்து சால்வர் ஃபேர் வந்து தன்னை பார்க்குறாங்க. ஸோ நானும் வந்து அந்த லெவலில் வந்து போகிறேன், நானும் வந்து அந்த லெவலில் போகணும் அந்த மாதிரி வந்து சால்வர் ஃபேர் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சால்வர் ஃபேர் வந்து டிசர்வ் பண்ணுறாங்க. ஏன்னா என்ன, நீங்கள் வந்து டபிள்யூல உமன் டிவிஷன் எடுத்தாலே பார்த்தீங்கன்னா சால்வர் ஃபேரோட நேம் கண்டிப்பாக அவங்க மைண்டில் வரும். அண்ட் அவங்க வந்து அண்ட் கண்டிப்பாக அவங்க வந்து உமன் டிவிஷனில் டாப்பாகவும் இருக்காங்க. அண்ட் மெயின் ஸ்ட்ரீமில் ஜான்சன் அண்ட் ராக் லெவலில் அவங்களால போக முடியுமா இல்லைன்னு வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட ஸ்காட்டிஸ் வாரியர் ட்ரூ மெக்கன்டையர் பற்றி. ஸோ ட்ரூவோட ஃபேன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேடான நியூஸ். நீங்கள் வந்து ரிப்போர்ட் வந்து என்ன தெரிய வந்திருக்குன்னா, ஸோ அதோட மணி இந்த பேங்க்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரோமனை வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தோம். பட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரூவை வந்து தூக்கிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரூவை பார்த்தீங்கன்னா வரப்போ மணி இந்த பேங்க்லேருந்து வந்து தூக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதோட மணி இந்த பேங்க் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரூவை வந்து பார்க்க மாட்டோம். அண்ட் நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோக்குள்ள பதிவு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய அப்டேட் வீடியோ வந்து போட்டிருக்கோம், முக்கியமான அப்டேட்ஸில் வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் வந்து பார்க்கலன்னா கண்டிப்பாக ப்ரீவியஸ் போட்ட வீடியோஸில் வந்து பாருங்கள். நான் இம்பார்ட்டன்ட் வீடியோலாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதை வந்து பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட செகண்ட் சேனலே வந்து போய் பாருங்கள், அங்கேயும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து போட்டிருக்கோம். அதாவது இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து அப்டேட்ஸ், ஆனால் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் வந்து அங்கே வரும். ஸோ மறக்காமல் நம்மளோட செகண்ட் சேனல் வந்து உடனே போய் பாருங்கள், உங்களுக்கே வந்து பிடிச்சி போயிடும். அண்ட் ஸோ அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோக்குள்ளே. ஸோ ஐ ஹோப் வீடியோ பிடிச்சிருக்கோம். வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா.